பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஏன் கொள்ளை நோயினால் மரிக்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு ஏன் கிறிஸ்தவர்கள் மேல் இந்த கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் என்ற கேள்விகளுக்கு இந்த ஒரு படிப்பினால நாம் விடையை பார்க்கலாம். மேலும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பு எனக்கு எப்படி கிடைக்கும் என்பதை குறித்தும் இந்த ஒரு படிப்பினால நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் கொள்ளை நோயினால 35 லட்சத்துக்கும் மேலே மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அந்த 35 லட்சத்தில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 35 லட்சம் மக்கள் மரித்திருக்கிறார்கள். அதில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மரித்ததில் 50-60% மேலே கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்தில் மரித்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய கோபம் யார் மேலே இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ண முடியும். நாங்கள்லாம் ரகசிய வருகையில் மேலே போயிடுவோம், எங்களுக்கெல்லாம் உபத்திரவம் கிடையாதுன்னு போதித்த அநேக போதகர்களும் சரி, இதை நான் ரகசிய வருகையை நம்பிக்கிட்டு இருந்த அநேக கிறிஸ்தவர்களும் சரி, இன்னைக்கு இந்த கொள்ளை நோயினால் மரித்து போயிருக்கிறார்கள். ரகசிய வருகை அது பொய் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே இன்னொரு படிப்பு நேரில் வந்துட்டு வசனங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதை பொய்ன்றத ஆவியானவரின் துணையோடு வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடிந்தது. ஆனால் ரகசிய வருகை பொய் என்பதை ஆவியானவரும் இந்த கொள்ளை நோயினால் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கிறது. ரகசிய வருகையை போதித்த அநேக போதகர்கள், ரகசிய வருகையை நம்பிக்கொண்டிருந்த லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவன் பரிசுத்தவான்களோடு தான் யுத்தம் பண்ணுவான் என்று தானியேல் 7 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் ரகசியவர்களை மேலே போயிட்டாக்க கீழே பாவிகள் தானே இருப்பாங்க, அவன் பாவிகளோட யுத்தம் பண்ணுவான், பாவிகளை மேற்கொள்வான்னு சொல்லி வசனத்தில் எழுதப்படலையே. அவன் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தவான்களை மேற்கொள்வான் என்று தான் தானியேல் 7 அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலையும் எழுதியிருக்குது. அப்படியானால் ரகசிய வருகை ஒரு பெரிய கட்டுக்கதையாக, அது ஒரு வஞ்சனையாக இருக்கிறது என்று ஆவியானவர் வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்தினார். ஆனால் இன்றைக்கும் ரகசிய வருகையை போதிக்கிற போதகர்களும் ரகசிய வருகையை நம்பிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களும் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கள்ள போதகர்களும் இந்த கள்ள கிறிஸ்தவர்களும் வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிற ஒரு நேரத்தில் விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 91 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமாக படித்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சங்கீதம் 91 படிச்சுட்டு எங்களுக்கு கொள்ளை நோய் வராது அப்படின்னு சொல்லி மார் தட்டிக்கிட்டு இருந்தவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். ஆனால் இந்த கள்ள கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு கொள்ளை நோய் பூமியின் மேலே வந்த பிறகு அவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 91:3-5-7 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார், இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தருடைய வசனம் அது ஜீவனுள்ள வசனமாயிருக்கிறது, அது மெய்யான வசனமாயிருக்கிறது, ஒரு காலம் பொய்க்காத வசனமாயிருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம படிக்கிறது பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் அவருடைய பிள்ளைகளை தப்புவிப்பார் என்று எழுதியிருக்கிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் மரண பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மரண பயத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே இவர்கள் கள்ள கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் இருக்கிறது ஒரு கள்ள சபையாக இருக்குது. இவங்க கேட்குற போதனைகள் எல்லாம் கள்ள போதனையாக இருக்குது. ரகசிய வருகை போன்ற கள்ள போதனைகளை நம்பிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி மரண பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் சங்கீதம் 91 இது சத்திய வசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை இன்றும் பாதுகாக்கிறார். இயேசு என்கிற பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தராகிய இயேசு பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார் என்பது தான் சத்தியமாக இருக்கிறது. யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்
என்றார். கர்த்தர் வந்து நீங்க கண்டிஷனோட தான் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். கண்டிஷன் என்னது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இதுதான் கண்டிஷன். அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான் வந்துட்டு கண்டிஷன். இவைகளை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ணாக்க வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தானாக கிடைக்கும். வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே சாபத்தை கேட்டு வாங்குறதில்ல, ஆனால் கீழ்ப்படியாத மனிதர்களுக்கு சாபம் தானாக வந்தே தீரும். அதே போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 28வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சாபங்களும் ஆசீர்வாதங்களும் எழுதியிருக்கிற ஒரு அதிகாரம் தான் உபாகமம் 28. அதுல நீ கீழ்ப்படியும் பொழுது உனக்கு ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாத பொழுது உனக்கு சாபமும் வரும் என்று எழுதியிருக்கிறது. அதனால வாக்கு தத்த வசனங்களை வந்துட்டு பாஸ்டர்கிட்ட இருந்து 1ஆம் தேதி வாங்கினாதான் எனக்கு அங்க அந்த வாக்கு தத்தம் பலிக்கும் என்பதெல்லாம் கட்டுக்கதையாகத்தான் இருக்கிறது. நம்ம வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நம்மேல் நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பை வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கள்ள சபைகள்லேருந்து விட்டு விலகணும். தசம பாகம், காணிக்கை, பணத்துக்காக போதிக்கிறவர்கள்டிருந்து நாம் விலக வேண்டும். திருத்துவத்தை போதிக்கிற கள்ள சபைகள்லேருந்து விலக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக ஒரே கர்த்தரை விசுவசித்து ஒரே கர்த்தருடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தின் மேல நாம் ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் கனியை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாதுகாப்பு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் கிறிஸ்தவர்கள் மேல ஏன் இந்த கொள்ளை நோயை அனுமதிச்சிருக்கிறாருன்னு பார்த்தாக்க, அவர் உண்மை கிறிஸ்தவர்கள் மேல இந்த கொள்ளை நோயை அனுமதிக்காம கள்ள கிறிஸ்தவர்கள் மேலதான் இந்த கொள்ளை நோயை அனுமதித்திருக்கிறார். அவர் கள்ள கிறிஸ்தவர்களை சிட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சிட்சை என்றால் அது ஒரு கரெக்ஷன் இல்லைங்களா? அவர் அன்பு செய்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். கள்ள கிறிஸ்தவர்கள் எல்லோருமே உண்மையான இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த கள்ள கிறிஸ்தவர்களை, கள்ள சபையில் இருக்கிற போதகர்களை இயேசு கிறிஸ்து என்று இந்த கொள்ளை நோயினால சிட்சிக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 3:11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் யார அன்பு செய்கிறாரோ அந்த பிள்ளைகளை தான் சிட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்தவராயிருந்து உங்களுக்கு கொள்ளை நோய் வந்துருந்துச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக சிட்சிக்கிறார். எந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? கள்ள சபையிலிருந்து விடுபட வேண்டும். இரகசிய வருகை போன்ற கள்ள போதனைகளிலிருந்து விடுபட வேண்டும். திருத்துவம் போன்ற கள்ள போதனைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறத இயேசு விரும்புகிறார். யோபு 5:17-18. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவால சிட்சிக்கப்படுறீங்களா அப்படின்னாக்க அது பாக்கியம்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை கண்டிக்கிறாரா? நன்றின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. பாவங்களை அறிக்கை செய்து கள்ள சபையிலிருந்து விடுபடும் பொழுது, இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது பாதுகாப்பு தானாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் கொள்ளை நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல பிரதர், ஆனாலும் இந்த கொள்ளை நோய் எனக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு தெரியல. நான் கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்காக தான் இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், நான் பிரசங்கத்தை வந்துட்டு கேட்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், ஆனாலும் இந்த கொள்ளை நோய் எதற்காக எனக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன் செயல்களிலெல்லாம் நீதி உள்ள கர்த்தராய் விளங்குகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு கொள்ளை நோய் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நல்லவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த கொள்ளை நோயினால் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து நீதிபரர் தான் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு கொள்ளை நோய் வந்துருச்சுன்னு சொன்னாக்க தன்னுடைய பாவங்களை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு பாவங்களை முழுவதும் கர்த்தராக இயேசுவிடம் அறிக்கை செய்துவிட்டு அந்த பாவங்களை விட்டுவிட்டு மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னித்து விட்டு அவர்கள் வந்துட்டு மனத்தாழ்மையோடு
இதா குமாரன் பரிசுத்தாவி நமக்கு ஒரு கர்த்தராக ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு என்பதை அங்கீகரித்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் கனியோடு அவர்கள் வாழ்க்கையை நடத்த பழகணும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை சுகமாக்குகிறார், அவர்களுக்கு இரட்சிப்பையும் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 15:10, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அநேக கிறிஸ்தவர்களுக்கு கொள்ளை நோயை கொடுக்கிறாரு, கடிஞ்சுக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு. ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலில் வந்துட்டு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அசட்டையா என்றாங்க. அதனால தான் மரணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் மரித்தம் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் கர்த்தர் பார்வையில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் இயேசுவுக்கு ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்றும் எழுதியிருக்கிறது. இயேசு நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நன்றி, என்னை மட்டாய் தண்டித்ததற்காக நன்றி ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, நான் இன்னார் மேல கோபமா இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நானும் அவரை மன்னிக்கிறேன், நீங்க என்னையும் மன்னிங்க, நான் கள்ள சபையை நான் விட்டுறேன், இதனால் வரைக்கும் நான் ரகசிய வருகையை நம்பினது தவறுதான், நான் திருத்துவத்தை நம்பினது வந்துட்டு தவறுதான், என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு கள்ள சபையிலிருந்து விலகும் பொழுது, இயேசுவின் நாமத்தை தரிக்கப்படும் பொழுது, ஆவியின் கனியில நடக்கும் பொழுது அவர் ரட்சிப்பை அருளுகிறார், மேலும் இந்த உடலுக்கு சுகத்தையும் அருளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் அதிகாரம் 15:32, புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது தாழ்மைப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்யாம தன்னை நீதிமான் என்ற சுய நீதியை பேசும் பொழுது இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மரித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த டெத் லிஸ்டில் நம்ம பார்க்குறோம், 50% மேலே கிறிஸ்தவர்கள் தான் மரித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதில் அநேக போதகர்களும் மரித்திருக்கிறார்கள். ரகசிய வருகை, திருத்துவம் போன்ற கள்ள போதனைகளை வந்துட்டு போதித்த அநேக போதகர்களும் இந்த கொள்ளை நோயினால் மரித்திருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறாரு, சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இதே காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2020 கர்த்தர் எல்லா சபைகளையும் மூடி போட்டார். எதற்காக? மனம் திரும்புவதற்காக தான். ஆனால் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் கள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் வழக்கம் போல சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் மீண்டுமாக செகண்ட் வேவை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். செகண்ட் வேவை கொண்டு வந்து மீண்டுமாக எல்லா சபைகளையும் கர்த்தர் மூடி போட்டிருக்கிறாரு. கள்ள சபைகள் அத்தனையும் இன்னைக்கு மூடப்பட்ட நிலைமையில தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதனால? கிறிஸ்தவர்களிடம் மனம் திரும்புதல் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலையும் சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். கர்த்தர் போன வருஷம் சிக்ஷித்த பொழுது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க. கள்ள போதகர்களையும் கள்ள போதனைகளையும் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறவர்களாக தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால கர்த்தருடைய கோபம் மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். எரேமியா அதிகாரம் 5:3, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு இதுதான் கள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமையா இருக்குது. இதுதான் கள்ள போதவர்களுடைய நிலைமையா இருக்குது. நாங்கள் திருந்த மாட்டோம், ஆண்டவரே நீர் எங்களை அடித்தாலும் சரி, நீர் எங்களுக்கு கொள்ளை நோயை கொடுத்தாலும் சரி, நாங்கள் திருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரகசிய வருகை, திருத்துவம் போன்ற அநேக கள்ள போதகங்களை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இன்னைக்கு தசம பாகம் காணிக்கை வாங்குகிற போதகர்கள் பின்னாடி தான் இந்த கள்ள கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் கிறிஸ்தவத்தின் அவல நிலைமையா இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சோண்டு மக்கள் தான் வந்துட்டு இயேசுவுக்கு உண்மையான பிள்ளைகளா வீட்டு சபையில இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெருவாரியான கிறிஸ்தவர்கள் கள்ள கிறிஸ்தவர்களாக கட்டிட சபையிலே அடிமைப்பட்டு தான் கிடக்கிறார்கள். அதனால தான் கர்த்தராகிய இயேசுவினுடைய கோபம் கள்ள கிறிஸ்தவர்கள் மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எரேமியா அதிகாரம் 7:28,
ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல் என்று எழுதியிருக்கிறது. கீழ்ப்படியாத மக்களாகத்தான் கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு வசனமும் சாட்சியாக இருக்கிறது. ஆமோஸ் அதிகாரம் 4:9, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானனை பச்சை புழு அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவர்களை சிட்சிக்கிறதுடைய ஒரே நோக்கமே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இதுதான் உண்மையான நிலைமையா இருக்குது. ஆனாலும் நாங்கள் திருந்த மாட்டோம், நீர் கொள்ளை நோயை கொடுத்தாலும் நீர் எங்களை அடித்தாலும் நாங்கள் திருந்த மாட்டோம்னு சொல்லி தான் இன்னைக்கு கள்ள கிறிஸ்தவர்களுடைய நிலைமையா இருக்கிறது. எரேமியா அதிகாரம் 10:24, கர்த்தாவே என்னை தண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். இப்படிதான் உண்மை கிறிஸ்தவர்கள், இயேசுவின் உண்மையான பிள்ளைகள் இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்யும் பொழுது என்னை மட்டா தண்டியுங்கப்பா, உம்முடைய கோபத்தினாலே அல்ல, என்னை மட்டா வந்துட்டு என்னை தண்டிங்க அப்படின்னு சொல்லி தண்டனையை கேட்டு வாங்குற பிள்ளைகளாக தான் இயேசுவின் உண்மையான பிள்ளைகள் வந்துட்டு இருப்பாங்க. தனக்கு கொள்ளை நோய் வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது சுயநீதியை பேசாம நம்ம தேவ நீதியை பார்த்தோமானால் எங்கிட்ட தான் பாவம் இருக்குது, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் கள்ள சபையில் அடிமைப்பட்டு கிடந்தது உண்மைதான், கள்ள போதகத்தையும் கள்ள போதகனையும் நம்பினது வந்துட்டு உண்மைதான், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாவ அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டுவிடும் பொழுது கர்த்தராகிய இயேசு சுகத்தை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும்ப. கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார்? தான் நேசிக்கிறவர்களை தான் அவர் சிட்சிக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொள்ளை நோய் வருதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு இந்த கள்ள கிறிஸ்தவர்களை நேசிக்கிறார் என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தமா இருக்கிறது. அவர் சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் சிட்சிக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான சாட்சியா இருக்குது. கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும், கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் மனம் திரும்ப வேண்டும், இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. எபிரேயர் அதிகாரம் 12:5-7, அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ என்று சிட்சையை பற்றி எபிரேயர் அதிகாரம் 12 ரொம்ப அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கள்ள கிறிஸ்தவர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புதல். கள்ள சபைகளிலிருந்து மனம் திரும்பணும், கள்ள சபைகளை விட்டுவிடணும், கள்ள போதகர்களை வந்துட்டு நம்ம விட்டுவிடணும். திருத்துவம் ரகசிய வருகை போன்ற இந்த கள்ள போதனைகளை கைவிட்டுட்டு தேவன் ஒருவரே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்கு ஒரு தேவனாக ஒரு கர்த்தராக இருக்கிறார். அந்த ஒரு கர்த்தருடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய சித்தமாக இருக்கிறது. லூக்கா அதிகாரம் 13:3, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனார் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்ற கர்த்தர் இன்னைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். மனம் திரும்பாதவர்கள் வந்துட்டு கெட்டு போவார்கள், மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை கர்த்தர் எச்சரிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தான் 50-60 மேற்பட்ட சதவீதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கள்ள கிறிஸ்தவர்களை கர்த்தராகிய இயேசு சிட்சிக்கிறார் என்பது தான் உண்மை நிலைமை. மத்தேயு அதிகாரம் 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தராகிய இயேசு மாம்சத்தில் வந்தபோது அவர் பிரசங்கித்த முதலாவது போதனை இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதலை பற்றி தான் கர்த்தராகி இயேசு மாம்சத்தில் இருந்தபோது போதித்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள்கிட்ட அவர் பேசும் பொழுதும் அவர் மனம் திரும்புதலை பற்றி தான் பேசுகிறார். அவர் மாம்சத்தில் இருந்தபோதும் சரி, அவர் உயிர் தெழுந்த பிறகும் சரி,
அவர் மனம் திரும்புதலை தான் மையமாக வச்சு எல்லா சபைகளோடும் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் இருக்குது. அதில் 2 சபைகள் கர்த்தருக்கு பிரியமான சபைகள். ஒன்று வந்துட்டு சிமிர்னா சபை, இன்னொன்று ஃபிலடெல்ஃபியா சபை. இந்த 2 சபைகளை பார்த்து அவர் மனம் திரும்பு அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் சொல்லவே இல்லை. ஆனால் மீதி 5 சபைகளை பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீ மனம் திரும்பு அப்படின்னு அப்பவே எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். முதலாவது எபேசு சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:5, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தர் இங்கே யாரை பார்த்து மனம் திரும்ப சொல்றாரு? ஒரு சபையை பார்த்து மனம் திரும்ப சொல்றாரு. எபேசு சபை, ஆதியில இருந்த சபைகளில் எபேசு சபையும் ஒரு சபை. ஒரு கிறிஸ்தவ சபையை பார்த்து தான் நீ மனம் திரும்பன்னு சொல்லி எச்சரிப்பு விடுக்கிறார். இன்னைக்கும் இதே எச்சரிப்பை தான் கர்த்தர் வந்துட்டு கள்ள சபைகளை பார்த்து கொடுக்குறார். இன்னைக்கு நாங்கள் தான் வந்துட்டு கர்த்தருடைய சபைன்னு சொல்லி மார் தட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா கள்ள சபைகளுக்கும் இதே எச்சரிப்பை தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன் விளக்குத்தண்டை நீக்கி விடுவேன் அப்படிங்கிற எச்சரிப்பை தான் வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் பெர்கமு சபைக்கு கர்த்தர் என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:16, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளை பார்த்து கர்த்தர் இந்த ஒரு எச்சரிப்பு தான் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் உன்னோட யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிற எச்சரிப்பை தான் கொடுக்கிறாரு. கள்ள கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். திருத்துவம் போன்ற கள்ள போதனைகளிலிருந்து, இரகசிய வருகை போன்ற கள்ள போதனைகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். பிதாகுமாரன் பரிசுத்தாவி ஒரே கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மேல் ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகளாய், ஆவியின் கனியில நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த கொள்ளை நோயிலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இவர்கள் மட்டுமே உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், வீட்டு சபையில இணைந்திருக்கிற பிள்ளைகளாக, தசமபாகம் காணிக்க இல்லாம ஒரு போதனை நடக்கிற இடம் இந்த வீட்டு சபையாக, கர்த்தராக இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்ட ஒரு சபையாகத்தான் இது இருக்கிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் தியத்ரா சபைக்கு கர்த்தர் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்ன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:21-23, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்ரா சபையும் ஒரு கிறிஸ்தவ சபைதான். இந்த தியத்ரா சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த எச்சரிப்பு இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. உன்னோட பிள்ளைகளை கொல்லுவேன்னு சொல்லி ஒரு சபைக்கு சொல்றார். இன்னைக்கு இதுதான் உண்மையா நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளை நோயினால அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க சங்கீதம் 91 படித்த கிறிஸ்தவர்கள் தான். இவங்களுக்கு யாத்திராகவும் 15:26 தெரியுது. இருந்தாலும் கள்ள சபையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, கள்ள போதனையில சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மறிக்காத கள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மரண பயத்தில் இருக்கிறாங்க. எந்த ஊசியை போடலாம், எப்படி பிழைக்கலாம், எந்த மாத்திரையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மரண பயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாக தான் மீதி இருக்கிற கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் தைரியமுள்ள பிள்ளைகளாக கர்த்தராக இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பயத்தோடு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் கள்ள கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:3, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ வெளித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்று சரதை சபைக்கு
கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. சர்தை சபையை பார்த்தும் நீ மனந்திரும்புன்னு சொல்லி தான் சொல்றார். இன்னைக்கு இதே வார்த்தையை, மனந்திரும்புன்ற வார்த்தையை தான் அநேக கள்ள சபைகளை பார்த்து கர்த்தராகி இயேசு சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கு சாட்சியாகத்தான் அநேக கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் மனந்திரும்ப வேண்டும். திருத்துவம் போன்ற கள்ள போதனையிலிருந்து, இரகசிய வருகை போன்ற கள்ள போதனையிலிருந்து, காணிக்கை கொடுத்து தீர வேண்டும், கட்டிட ஆலயம் போன்ற கள்ள போதனைகளிலிருந்து மனந்திரும்ப வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. லவோதிக்கியா சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்றதை நம்ம கவனிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. கடைசி கால சபையின் பெயர் என்னது? லவோதிக்கியா சபை. பார்ப்பதற்கு இது ஒரு கிறிஸ்தவ சபையாக இருக்கும், ஆனா இது இயேசுவுக்கு விரோதமான சபை என்பதை நாம் வாசிக்கிறோம். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்க தான் இந்த லவோதிக்கியா சபை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ நிர்வாணி, நீ குருடன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கடிஞ்சுக்கிறார். நீ மனந்திரும்புன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த கடைசி கால லவோதிக்கியா சபைக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான கள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை மனந்திரும்பு. கிறிஸ்தவர்களே மனந்திரும்புங்கள். தசம பாகத்திலிருந்தும் காணிக்கை போன்ற புதிய ஏற்பாட்டில் இல்லாத கட்டளைகளிலிருந்து மனந்திரும்ப வேண்டும். திருத்துவம் போன்ற கள்ள போதனைகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் மனந்திரும்ப வேண்டும். மேலும் இரகசிய வருகை போன்ற கள்ள போதனைகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் மனந்திரும்ப வேண்டும். மனந்திரும்பாத எல்லா ஊர்களையுமே கர்த்தர் இயேசு கடிந்து கொண்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 11:20, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கர்த்தரிடிருந்து கடிந்து கொள்ளுதல் மட்டும்தான் வரும் மனந்திரும்பலைன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கடிந்து கொள்ளுதல் மட்டும்தான் வந்துட்டு மிஞ்சும் அவர்கள் மனந்திரும்பலைன்னு சொன்னா, அதற்கு அடையாளமாகத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கொள்ளை நோயினால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை அவர் தாமதம் பண்ணுவதன் காரணம் என்னவென்றால், இன்னும் அதிகமான மக்கள் ரட்சிப்புக்குள்ளார வரணும், இன்னும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையவே தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாருமே மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமிக்கு வராதவராய் இருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 வருஷம் பார்க்கலாம், எல்லாருமே மனம் திரும்பட்டும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையவே தாமதம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருனாக்க நம்மள அநேக ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் உண்மையா இருக்கிறது. அவர் அதனால தம்முடைய வருகையை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தை அனுக்கிரக காலமாக நினைத்து நாம் இன்றே மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இது நாள் வரைக்கும் கள்ள சபைகளை பத்தி தெரியாம இருந்தாக்க பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் திருத்துவம் ஒரு கள்ள போதகம், ரகசிய வருகை ஒரு கள்ள போதகம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாட்டினா பரவாயில்ல. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, திருத்துவம் ஒரு கள்ள போதனை, ரகசிய வருகை ஒரு கள்ள போதனை, தசம பாகம் காணிக்கை போன்ற கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கவே இல்லை. இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். கள்ள சபைகளை நம்ம விடணும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்ட பிள்ளைகளாக ஆவியின் கனியில நடக்க பழகணும். இதுதான் இயேசு விரும்புகிற மனம் திரும்புதலாய் இருக்கிறது. Luke 24:47, அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஞானஸ்நானத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம். மனம் திரும்புதல் நடக்குது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குது, பரிசுத்தாவின் வருகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று இந்த வசனத்தை சொல்லியவரே இயேசு கிறிஸ்து தான். Luke 24:47, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இயேசுவின் நாமத்தினால தான் நடப்பிக்கணும். அதனால ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு
இந்த வசனமும் ஒரு தீர்க்கமான சாட்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற முடியும்? இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது, மனம் திரும்பியவர்களாய் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகும் பரிசுத்தாவை என்கிற வசனத்தையும் நம்ம வந்துட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதுதான் பரிசுத்தாவியின் கிரியை நடக்கிறது என்பதையும் இந்த வசனங்கள் மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம் மனம் திரும்பியவர்களாக மனம் திரும்புதல் கேட்ட கனிகளையும் நாம் கொடுக்க வேண்டும். லூக்கா 3:14 மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை பத்தி கர்த்தர் பேசுகிறார். இந்த மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை உடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தசமபாக காணிக்கையை போதிக்கிற போதகர்களிருந்து நாம் விட்டு விலக வேண்டும் என்கிற எச்சரிக்கை வசனத்துல தெளிவா ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். 1:6:5, கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும்? தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். அப்படின்னாக்க நம்ம இன்னைக்கு போதிச்சோம்னு சொன்னா தசம பாகம் கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தார் இன்னைக்கு போதகர்களாக கிளம்பி வந்திருக்கிறாங்க. இதில் அநேகர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய போதகர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக இந்த வசனத்தில் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 3:10, வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. போதகர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்க, அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 முறை 2 முறை நம்ம புத்தி சொல்லலாம். அவர்கள் கேட்கலைன்னு சொன்னால், அவர்கள் சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவனை விட்டு விலகு என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கள்ள சபையிலிருந்து விலக வேண்டும் என்று கர்த்தர் தெளிவா இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். திருத்துவத்தை போதிக்கிற போதகர்கள்ட்ருந்து, திருத்துவத்தை போதிக்கிற சபைகள்ட்ருந்து, ரகசிய வருகையை போதிக்கிற அந்த ஒரு சபைகள்ட்ருந்து, போதகர்கள்ட்ருந்து, சிலை வழிபாட்டை இயேசுவுக்கே சிலைகள் வச்சு வழிபடுகிற ரோமன் கத்தோலிக்க சபை போன்ற சபைகள்ட்ருந்து, தசம பாகம் காணிக்கை இவைகளெல்லாம் வந்துட்டு பின்பற்றுகிற சபைகள்ட்ருந்து, போதகர்கள்ட்ருந்து விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவான எச்சரிப்பை கொடுக்கிறார். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக ஒரே கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இவர்கள் 2 கூட்டத்தார் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் மேலும் கொள்ளை நோய் வந்திருக்குது, புறஜாதிகள் மேலும் கொள்ளை நோய் வந்திருக்குது. இதில் அதிகமாக மறிச்சவங்க கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கள்ள கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் 2வது வருகைக்கு முன் கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் 3வது உலகப்போர் பஞ்சம் போன்ற காரியங்கள் நிறைவேறியே தீர வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு காரியம் நடக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்ட பிள்ளைகளாக தேவன் ஒருவரை என்று விசுவசித்து, திருத்துவம் போன்ற கள்ளபோதனையிலிருந்து விடுபட்டு, ரகசிய வருகை போன்ற கள்ளபோதனையிலிருந்து விடுபட்டு, தசமபாகம் காணிக்கை போன்ற புதிய ஏற்பாட்டில் இல்லாத போதனைகளிலிருந்து விடுபட்டவர்களாக, ஆவியின் கனியை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தராகிய இயேசுவின் சித்தமாக இருக்கிறது. எந்த ஒரு படிப்பினை சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். மே காட் பிளஸ் யூ ஆல்.